வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க மலையத்துவசனை அழைத்த படலம் தாங்க. இது என்னென்னா, தாடக பிராட்டியார் வந்து இறைவனோட அருளால் வந்து ஏழு கடலை அவரை அழைச்சிட்டார். ஏழு கடலை நின்று அம்மா வந்து அந்த கடலை நீராட சொல்லி சொன்னார். அப்படி இருக்கும்போது தம் தேவியை பார்த்து அவர் சொல்கிறார், நீ சொன்ன மாதிரி நான் ஏழு கடலையும் இந்த நகரத்தில் அழைப்பித்தோம், இங்கே வந்து கடலாதற்கு உன் தாயை அலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். உடனே தாடக பிராட்டியாரும் தன் தாயை வந்து அழைத்து வந்து ஏழு கடல்லையும் வந்து ஏழு கடலுக்கு அருகில் வந்து நின்றுட்டா, தாய் வந்து நின்றுட்டா. அப்போ வந்து காஞ்சனமலையை பார்த்து பக்கத்தில் இந்த முனிவர் சொல்லியிருக்காரு, கடலில் நீராடுவதற்கு ஒரு விதி இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன விதி சாமி அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை பார்த்து அம்மா காஞ்சனமலை கேட்கா. உடனே அவர் சொல்கிறாரு, ஒன்று கடலில் மூழ்கும்போது ஒன்று கணவனுடைய கையை பிடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா மகனுடைய கையை பிடிச்சிருக்கணும், ரெண்டு இல்லைன்னா பசுவின் கன்றையாவது நீ வந்து பிடிச்சிருக்கணும், இம்மூன்றில் எதையாவது உன்னை பிடிச்சிட்டு தான் நீ கடலில் வந்து பற்றி கொண்டு நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே காஞ்சனா கமலை வந்து, நான் கொடிய பாவி ஆயிட்டேனே, எனக்கு கணவனும் இல்லை மகனும் இல்லையே, இனி நான் யார் கூட போய் நீராடுவேன்னு சொல்லி, கன்றின் வாள் அல்லது வேறு ஏதாவது இருக்கா சாமின்னு சொல்லி கேட்டிருக்கா. அதை பற்றி நான் நீராடுவேன்ருக்கா. உடனே இதனை கேட்ட பிராட்டியார் வந்து தன் உயிர் துணைவராகிய இறைவன் திருமுன் சென்று தன் தாயின் குறையை வந்து எடுத்து வச்சுட்டா. பிராட்டி, எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு சோதனை இருக்குது சாமி, என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அவர் கணவன் சிவபெருமான் தானே அவர்கிட்ட வந்து வச்சுட்டார். உடனே சுந்தர பாண்டியர் ஸ்வர்க்கத்தில் இருக்க இந்திரனோடு வந்து ஒரு சீரை வீற்று இந்த மலைஸ்துவ பாண்டியனை மேலேருந்து திருவுளம் செலுத்தினார். திருவுளம் செலுத்தினா உடனே மலைஸ்துவ பாண்டியன் வந்து தெய்வ விமானத்தில் வந்து கீழே வந்து இறங்கி நின்றுருக்கார். இறங்கி நின்ன உடனே மலைஸ்துவ பாண்டியனை பார்த்தோன்னே இறைவரை எதிர்கொண்டு இறைவனை எதிர்கொண்டு திருவடிகளை வணங்கினார். வணங்கினோடனே அந்த அதை கண்ட சுந்தரபாண்டியரும் தன் மாமன் அருள் அவளுக்கு, உடனே தன் மாமன் என்ற முறையினால் தனது திருக்கரத்தினால் வந்து திருக்கரத்தினால் தடுத்து மலைஸ்துவ பாண்டியனை எதிர்த்து தழுவினார். உடனே மலைஸ்துவ பாண்டியன் வந்து அருளோடு நோக்கி, நின் அன்பு நிறைந்த மனைவியுடன் சென்று தீர்த்தமாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உன் அன்பு நிறைந்த மனைவியோட போய் தீர்த்தாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உடனே அவர் பின்னர் என்ன செஞ்சிருக்காரு, மலைஸ்துவ பாண்டியன் தன் பிராட்டியாரை வர அவரை அன்போடு தழுவி கணவனை கண்கண்ட காஞ்சனமாலை வந்து மங்களநாதன் முதலிய அணிகளை அணிந்து தன் கணவன் எதிரே நின்றதை பார்த்து நான் வெக்கப்பட்டு அப்படியே சந்தோஷத்தில் வணங்கினான். பிறகு காஞ்சனமலை தன் கையில் பவித்திரம் அணிந்திருந்ததை எடுத்து திருவை தெளிந்து உச்சரித்து அந்தனான் கூறி சங்க முறைப்படி தன் கணவர் கையை பிடித்து கொண்டு பேருவகையோடு கடலில் நீர் ஆடினாங்க. அப்போ கடல்லேருந்து இருவரும் மூழ்கி எழுந்தவுடன் பாசம் நீங்கி உமையொரு பாகராக அருள் வடிவத்தை பெற்றாங்க. இதனால் சிவலோகத்தில் இருந்து அப்போது ஒரு தெய்வ விமானம் வந்துச்சு. இது தெய்வ விமானத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருமே தெய்வ விமானம் வந்து மண் மீது வந்து இறங்குச்சு. அப்போ மலைஸ்துவ பாண்டியனும் தன் மனைவியும் காஞ்சனமலையுடன் விமானத்தில் ஏறினாங்க. உடனே அங்கே வந்து தெய்வ விமானம் போல் மேலே எழுப்பி முனிவர்கள் எல்லாம் வாழ்த்து தேவர்களை துதிக்க அற அற என சொல்லி முழக்கம் போட்டு பரவினாங்கங்க. இதுதான் சிவலோகத்தை நோக்கி சென்றாருங்க. அதன் பின் வந்து தன் தாயாரும் தந்தையாரும் சென்றதை பார்த்து பிரட்டியார் வந்து இறைவனன் சென்று, என் தாய்க்கு நீராட விரும்பிய கடல் ஒன்றை என் பொருட்டு ஏழு கடலில் அழைத்து அறநிலைகள் எனக்கு நான் என்ன சொல்லனே தெரியல, ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன்.